ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவையான ஸ்பைசியான பிண்டி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிண்டி மசாலா செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்றது பார்த்துடலாம். வெண்டைக்காய், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், ஜீரகம், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, ஒரு கப் தயிர். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிண்டி மசாலா செய்யறதுக்கு வெண்டைக்காவை நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லிப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேஸ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல இன்னும் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ராஸ்மல் போக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷியா ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப மசாலா ராஸ்மல் போக வதங்கியாச்சு. நம்ம மசாலாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா பாதி கொதிச்சு வர ஸ்டேஜ்ல தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயோட சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, செம டேஸ்டியான பிண்டி மசாலா ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.